மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். இரவு நேரங்களில் சாலையில் படுத்து உறங்கும் மாடுகள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுக்க வாகன ஓட்டிகள் கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டத்தில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளால் இந்த ஆண்டு ஜனவரி முதல் 35 விபத்துக்கள் நடைபெற்றுள்ளதாகவும், இந்த விபத்துக்களில் 17 நபர்கள் தங்களின் இன்னுயிரை இழந்துள்ளனர். எனவே கால்நடைகளை பராமரிக்காமல் சுற்றித் திரியும் கால்நடையின் உரிமையாளர்கள் மீது இந்திய தண்டனை சட்டம் 1997 படி 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 5,000 அபராதமும் விதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் வருண்குமார் எச்சரித்துள்ள நிலையில், இதை சற்றும் பொருட்படுத்தாமல் திருநின்றவூர் பெரியபாளையம் நெடுஞ்சாலை பாக்கம் அருகே சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் சாலையை ஆக்கிரமித்து சாலையிலேயே மாடுகள் படுத்துக்கொண்டும் அங்குமிங்குமாய் நடந்தும் செல்வதால் விபத்து ஏற்படும் அச்சத்தில் வாகன ஓட்டிகள் செல்கின்றனர். இதுகுறித்து வாகன ஓட்டி ஒருவர் கூறும்பொழுது, தினமும் திருநின்றவூரில் இருந்து பெரியபாளையம் வேலைக்கு செல்வதற்காக இந்த வழியை பயன்படுத்தி வருவதாகவும், வருடக்கணக்கில் சாலைகளில் மாடுகள் படுத்துக் கொண்டு இருப்பதால் இரவு நேரங்களில் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்பட்டு வருவதாகவும், புதிதாக சாலையை பயன்படுத்தும் வாகன ஓட்டிகள் அடிக்கடி விபத்தில் சிக்கிக் கொள்வதால் மேலும் விபத்துக்கள் ஏற்படாத வண்ணம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டு மாட்டின் உரிமையாளர்களை எச்சரித்து அவர்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நம்ம திருநின்றூர் டு பெரியபாளையம் சாலை இந்த பாக்கம் நெடுஞ்சாலையில் ஏகப்பட்ட மாடுகள் வந்து சில வருடங்களாக அந்த சாலையை வந்து ஆக்கிரமித்திருக்கு. இந்த மாட்டு உரிமையாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இரவு முழுதும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாடுகள் இருக்கும், இதில் பைக்கு லாரி வண்டி எல்லாம் நிறைய போகுது. அதனால் அந்த பைக்கெல்லாம் நிறைய விபத்துகள் ஏற்படும் அபாயம் நிறைய இருக்குது. இது அப்படியே தொடர்ந்தால் நிறைய உயிர்களை இழக்க நேரிடும். ஆகையால் இந்த காவல்துறை அவர்களை இந்த மாட்டு உரிமையாளர்களை அழைத்து விசாரித்து தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.